வணக்கம் 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 என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்ல பணியில் கண்டு சிவா முனிச்சிரொல்வா சித்திரம் பத்து ராகுகேது இருபத்தி அஞ்சு வரை அத ராசிக்கு ராசி மண்டல் சக்கரத்தில் ஆறாவது ராசியாக உபயராசியாகவும் மகாவிஷ்ணின் அம்சம் கொண்ட ராசி இந்த கன்னி ராசிக்கு இந்த ராகு ராகுகேது பேச்சு பலர் வரும் இது ஒன்றரை வருஷம் ராகு என்ற யோகக்காரன் சர்ப நெல் கோள் நல்லா உங்களுக்கு தெரியும் இது வந்து வட ப வலப்பக்கமாக போகும் இடப்பக்கமாக தான் போ சுத்துனது எல்லா வல பக்கமாக வலப்பக்கமாக தான் பார்ப்பீங்க லகனது இருந்து இது இடப்பக்கமாக தான் பார்க்கணும் அதான் இது கோல் உங்கள் ராசிக்கு சப்தம ராசி ஆகும் அது மட்டும் இல்லாமல் களத்துரசும் அதான் ஏழாம் இடத்துல உங்களுக்கு ராகு வராரு ஒரு சிலருக்கு மாரகம் அளிக்கக்கூடிய அவ பாவ ராசி ஏழு உங்கள் ராசிதான் புதன் நட்சத்திரசாரத்தில் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் பஞ்சமம் ருண ரோக சத்ரு பாவ ராசி அதிபதி சனி நட்சத்திரத்தில் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் சுகஸ்தானம் மாற்றுஸ்தானம் வித்தியாஸ்தானம் கல்விஸ்தானம் வியாபாரஸ்தானம் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் எனப்படும் நாலு ஏழு அதிபதியான குரு நட்சத்திர சாரில் என்று பலன்களை உங்களுக்கு தரப்போகிறாங்க அதாவது அது இல்லாமல் கேது என்ற ஞான காரகன் நல்லா கொனிடணும் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வரையிலும் உங்கள் ராசிக்கு சகோதரம் தைரியம் பேச்சுவன்மை அஷ்டமாதிபதியான செவ்வாய் நட்சத்திர சாத்து என்று இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் அன்பு பண்பு பரிவு பாஷம் மனோகாரகன் மூத்த சகோதரம் லாபஸ்தானம் என்ற சந்திர நட்சத்திரத்தில் நின்று இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் விரையாதி சயனாதி என்ற சூரிய நட்சத்திரத்தில் நின்று பலன்களை அளிக்க உள்ளார்கள் அதனால் நடா ஏழில் ராகு இருக்குதே அதாவது நமக்கு என்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைக்காதீங்க நல்ல மக்கள் கொஞ்சம் ராகு ஏழ் ஏழு இருந்தாலே அதாவது வந்து உணவு ஏழில் இருந்தாலே பயணங்கள் அதிகரிக்கும் நீங்கள் ஊரெலாம் டூர்லாம் போக வேண்டிய சூழ்நிலும் டூர் போதெல்லாம் போயிடுங்க சில வெளியூர் சில வெளிநாடு போகலாம் வெளி வெளி தேசம் போகலாம் வெளி மாநிலம் போகலாம் பெரும்பாலும் உட அதாவது காமத்தில் ரொம்ப அதிகமான ஒரு எண்ணங்கள் ஏற்படும் தேவையில்லாத இதெல்லாம் ஏற்படும் எல்லாரும் எல்லாரும் வந்து போனால் மனைவி இல்லாமல் இன்னொரு பெண்ணோட நட்பு கூட ஆண்களுக்கு ஏற்படலாம் ரொம்ப இச்சை அதிகமாகும் அதாவது ஒரு சில கல்யாணம் ஆகுதுன்னா அந்த கல்யாணம் ஆகிடும் கல்யாணம் திருமணம் தடைப்படுது இல்லையா அந்த இந்த ஒன்றரை வருஷத்தில் திருமணம் முடிஞ்சிடும் நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக கல்யாணமாக ஆகாமல் இருந்தவங்களா கல்யாணம் முடிஞ்சிடும் நல்லா மக்கள் உன்னிப்பாக வழிவிடும் கொஞ்சம் கர்வம் அதிகமாக இருக்கும் என்ன பணப்பொடுக்கோம் கொஞ்சம் அதிகமாக வரும் கர்வம் அதிகமாக இருக்கும் தங்கள் இச்சைகளை பூர்த்தி செய்து கேவலமான முறையில் நடந்து கொடுவாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் காமத்தை அடக்கி கொஞ்சம் பார்த்துங்க அதன் மூலயமா சட்ட சிக்கல்களும் நீங்கள் மாட்ட வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதனால் கன்னிராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இச்சை அதிகரிக்கும் தேவையில்லாத முறை கேவலமாக நடந்துப்பீங்க அதாவது தராத்தரம் பார்க்க மாட்டீங்க ராகு கெட்டமைப்பில் காணப்படுவதால் ஏழாம் இடத்தில் காணப்படுவதால் ஆரம்பத்தில் கண்ணன் மனைவிடையே சற்று விரிசல் கூட ஏற்படலாம் பின்னர் நிவர்த்தி ஆகிடலாம் அதாவது ஏழாம் இடத்தில் நல்லா கலத்த தோஷம் உண்டு அதனால் எச்சரிக்கையாக பார்க்கணும் சிலருக்கு காலம் கடந்து திரும்பணும் இப்போ சம்பவிக்கும் ரொம்ப நாளாக திருவண்ணாதுலேயே இப்போ சம்பவிக்கும் மனைவிக்கு கணவனுக்கும் உடல் பாதிக்கும் அதில் அது இல்லாமல் தாயாருக்கும் தந்தையாருக்கும் உடலில் பாதிக்கும் பொதுவாக சம்போகம் செய்வதில் ரொம்ப பெருவிருப்பமாக இருக்கும் நூதனமான தொடர்புகள் ஏற்படும் வெளி தேச பயணம் செல்ல வாய்ப்பு வரும் இல்லற வாழ்க்கையில் அவ்வப்போது சிக்கல் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும் அது மட்டும் இல்லாமல் அதாவது சில மோசமான கூட ஏற்படலாம் கண்டம் விபத்து நோய் நொடி மருத்துவ செலவு அறுவை சிகிச்சை அது மாதிரி ஏற்படலாம் வயது வித்தியாசம் வராமல் அது கூட தேவையில்லாத வயது வித்தியாசம் பார்க்காம அந்த காமத்தில் எண்ணங்கள் ஏற்படும் காமாந்தகன்ற பேரில் வரவங்களுக்கு இச்சைகளை தீர்த்து கொள்ள பல வகையில் முயற்சி பண்ணுவீங்க சில கல்யாணம் நடப்பதில் வந்து போனால் ரொம்ப ஆர்வமாக இருப்போம் எனக்கு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது மாதிரி ஒரு காம எண்ணம் அதிகரிக்கும் நல்லா மக்கள் உன்னிப்பாக கொள்ளணும் அது எல்லாமே காதல் விவகாரம் இப்போ லவ் அதாவது நல்ல பொண்ணு கூட இப்போ காதலில் மாட்டிக்கும் நல்ல பையனாக இருப்பா காதலே தேனான்னுவான் ஆனால் காதல் விவகாரத்தில் மாட்டிப்போம் சில காதல் திருமணம் கூட புரிஞ்சுப்பாங்க ஒரு சில காதல் திருமணம் கூட ஏற்பட்டுரும் காதல் திருமணம் அதாவது இப்போது சொல்கிறாங்க ஜாதி விட்டு ஜாதி காதல் சொல்லியா அது மாதிரி கூட நிறைய பேருக்கு ஏற்படும் அதனால் அதெல்லாம் ஜாதி மதம்லாம் பார்க்காதீங்க நம்மளால் உருவாக்கப்பட்டு தான் ஜாதிகளும் மதங்களும் இனங்களும் மொழிகளும் அதனால் உங்களுக்கு எதிர்ப்பு ஏற்படலாம் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை வரும் சிலர் வேலி தாண்டுவாங்க வேலி தாண்டுவாங்க அது புரியும் அதாவது வந்து வேலி தாண்டுவாங்கன்னா தேவையில்லாத கள்ள தொடர்பு கள்ள காதலோடு ஏற்படும் எப்பொழுதும் ஆடம்பரத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும் சும்மா ட்ரெஸ் அதிகமாக பண்ணுவாங்க இப்போல்லாம் அதாவது ராசி என்பவர்கள் சொல்லிட்டு இருக்கேன் நல்லா கவனியும் இந்த ராசி இந்த ராகு பேச்சை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால் ஒரு சிலர் வேலி தாண்டுவாங்க எப்பொழுதும் ஆடம்பரத்தில் ஆடம்பரத்தில் நாட்டு அதிகமாக இருக்கும் ஆடம்பர பொருளை வாங்கி குவிப்பாங்க சும்மா புது புது ஆடையெல்லாம் அணிவாங்க ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் கொட்ட கூட்டக்கிட்டோ தேவையில்லாத காம எண்ணத்தை ஏற்படுத்தும் அதான் ஒரு சிலர் குழந்த பாக்கெல்லாம் குழந்த பாக்கி ஏற்படும் இதுவரை குழந்த பாக்கலாம் குழந்த பாக்கி ஏற்படும் அது இல்லாமல் வயது வயசு சின்ன வயசு பையன் கூட வயசானவங்களை கூட கல்யாணம் அடிப்பான் ஆனால் இருந்தாலும் அது பெண்ணாக இருந்தாலும் சரி அதாவது வயசானவரை கல்யாணம் சூழ்நிலை ஏற்படும் அந்த பெண்ணுக்கு அது இல்லாமல் தேவையில்ல கெட்ட ஸ்ரீ சாவகாசம் ஏற்படும் அதாவது வந்து போனால் பயணங்களில் கூட சில விபத்துகள் ஆபத்துகள் ஏற்படலாம் நல்லா குறையணும் அவர் சிலருக்கு வந்து ஜெயிலில் கூட போக வேண்டிய சூழ்நிலை வரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வரும் சண்டை சச்சில் வரும் அதனால் பிரதிவாதங்கள் உண்டு அதனால் சண்டை பேச்சை கொஞ்சம் குறையணும் அது இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வரும் திருடு போதும் அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்கணும் இருந்தாலும் இந்த ஏழாம் இடத்தில் ராகுனால கல்யாணம் கண்டிப்பாக கூடி வரும் நூற்று நூறு கல்யாணம் ஆகிடும் கல்யாணம் ஆகிறதுனால கல்யாணம் ஆகிடும் கன்னிராசி என்பர்களெலாம் எல்லாம் காதலாக ஏற்படும் அல்லது ஜா வேறு வேற்று மதமோ வேற்று ஜாதிலையோ கா காதல் ஏற்படும் கல்யாணம் பண்ணிப்பாங்க அது இல்லாமல் கள்ளக்காதல் நிறைய பேருக்கு ஏற்படும் அது மனைவி இல்லைன்னா இன்னொரு பெண்களை கூட தகாத உறவு ஏற்பச்சுப்பாங்க இது மாதிரி பல வகையில் பிரச்சனை ஏற்படும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் காமத்தை கண்டிப்பாக அடக்கணும் காம கட்டுப்பாடு மிக மிக அவசியம் என்னடா ஜோசியர் என்னன்னோ சொல்கிறாரு இது மாதிரிலாம் நடக்குமான்னா நூற்று நூறு நடக்கும் அதனால் வந்து போனால் அதான் எங்களை ஜோசியரை பார்த்து இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தீர்வு கண்டிங்கன்னால் இந்த தோ வரக்கூடிய ஆபத்தில் வரக்கூடிய நி நிவர்த்தி ஆகலாம் அதனால் என்னடா ஜோசியர் சொல்கிறாரு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது நல்லது அதாவது வந்து போனால் அது மட்டும் இல்லாமல் நல்லா கொனையணும் சில கூட்டு தொழில் கூட செய்வாங்க அதாவது அது ஒரு நிலச்சி நிற்காது நான் ஒருத்தர் விளைஞ்சி ஒருத்தர் ஏமாற்றி ஒருத்தர் முன்னு கொத்துருவாங்க அதனால் ஏமாற்றம் தான் மிச்சம் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்துங்க நல்லா மக்கள் உன்னிப்பாக வெளியூர் பயணங்கள் ஏற்படும் நீச்சீக சுவாக செயல்படும் அதை கெட்ட பெண்கள் முடிய அந்த சாகா செய்யப்படும் வீறி இச்சக்கி இக்காலம் அடைய நேரிடும் தேவையில்ல என்ன மனைவிக்கு நல்லா ஒண்ணும் இக்காலம் உடல் உபாதைகள் ஏற்படும் உடல் உபாதை கண்டிப்பாக ஏற்படும் அதனால் ரொம்ப முட்டி முட்டி வலிக்கும் எலும்பு தேவமான இருக்கும் ஆடம்பர பொருள் சேர்க்குன்னு சொல்லிட்டேன் அணிகளால் ஆதாயம் ஒரு சில ஏற்படும் மற்றவங்களால் அதாவது நூதனமான முறையில் எது பாராமல் வருமானம் கட்டும் நல்ல மக்கள் உன்னிப்பாக வழி வீண் செலவு அதிகரிக்கும் கலத்திர வழி புத்திர வழி செலவினங்கள் அதிகமாக இருக்கும் பயணங்களால் ஒரு சிலருக்கு நிறைய பணம் செலவாகும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத தோல்வியை ஏமாற்றம் ஏற்படலாம் நல்ல மக்கள் திடீர் விபத்துகள் ஏற்படலாம் மரண பயன் கூட வரும் திடீர்னு அதனால் இந்த அதாவது பெண்களால் வந்து ஒரு சிலருக்கு ஆதாயம் காதலியால் ஆதாயம் பெண்கள் ஆதாயம் ஒரு சிலர் திடீர்னு திருமண வாய்ப்பு ஏற்படும் அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இந்த ஏழாம் இடத்துல ஆக மொத்தம் இந்த ராகுவால் ஏழாம் இடம் கலத்துற ராகு ஜென்மத்தில் வந்து போனால் உங்களுக்கு கேது அதனால் கொஞ்சம் ராகுவால் பிரமாதமான யோகம் உண்டு அதை பெண்களால் ராஜயோகம் அதுவும் பெண்களால் தான் ஒருத்தர் ஜாதகம் யோகமே பெண்களால் ப மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் அந்த ராசி ஏற்படும் பெண்களால் திடீர் ஆதாயம் ஏற்படும் பெண்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சும்மா அப்படியே இந்திர மாதிரி ஒரு வாழ்க்கை இந்திர வாழ்க்கை ஏற்படுன்னு வாங்களே இந்திர வாங்களே அது கன்னி ராசிக்கு தான் அந்த ஒன்றரை வருஷம் ஏற்படும் இந்த கன்னி ராசிக்கு இந்திர யோகன்னு வாங்கப்பா உனக்குனாப்பா சும்மா அப்படியே ராஜயோகம் அப்படின்வாங்க அதான் குழந்தைங்கள கூட சில நோய் நொடி வருவோம் எச்சரிக்கையாக பார்த்து அடிக்கடி மருத்துவம் பார்க்கணும் வீசிங் ஏற்படலாம் அதாவது தூர தேசம் பயணிகள் ஏற்படும் நூதன சிறீ ஸ்திரீனு அதாவது நூதனமான அழகான பெண்கள் மேலே ஒரு ஆசை ஏற்படும் உடல் உபாதை உண்டாகும்னு சொன்னேன் அதனால் எச்சரிக்கையாக பார்த்துங்க வயிற்றில் வந்து வலி ஏற்படும் அதனால் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்கணும் கருத்து பேதம் வரும் அடிக்கடி வரும் கணவன் மனைகளில் வாழ்க்கை வசதிகள் வந்து பெருகும் கையில் பணப்பொழுக்க அதிகமாகும் இடம் விட்டு இடம் மாற வேண்டிடுவோம் புதிய வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் இது மாதிரி பல விதத்தில் உங்களுக்கு யோகம் வரும் அதனால் இந்த ராகுகேது பயிற்சி கன்னீராசி அம்மளுக்கு ராஜயோகமான பலன் ஏற்படும் நல்லா பயன்படுத்திங்க வாழ்க்கையில் வெற்றியும் போடும் அந்தஸ்தும் உங்களுக்கு கூடும் பொதுவாக கன்னீராசி அம்மளுக்கு இந்த ராகு கேது பேச்சு மிகவும் பாதி நன்மையான பயணம் பாதி கொஞ்சம் மந்தமான பலன் அளிக்கக்கூடும் பொறுமை அதாவது ரொம்ப மிக அவசியம் பெருமையின் சிகரமாக நீங்கள் விளங்குவீங்க அதனால் உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குது பண்பு பாஷம் அடக்கம் அமைதியும் கொண்டு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் தாங்கள் சில மாதங்களாகவே பல்வேறு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க ஆனால் இனிமேல் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஆனால் இனிமேல் அதாவது உங்களுக்கு எல்லாரையும் நம்பலாம் எல்லாரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சஞ்சத்தால் குழம்பி இருக்கவங்களுக்கு அதாவது இந்த வருஷம் ஒன்றரை வருஷம் சிறப்பாக இருக்கும் அதனால் உணர்ச்சி வசப்பட்டு கோவத்தை கோவமாக பேசாதீங்க கண்களில் உஷ்ணம் ஏற்படும் நீர்வடிதல் ஏற்படும் பார்வை குறைபாடு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு இப்போ அறுவை பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் பொறை எடுத்தல் பொறையெடு நீக்கும் இல்லையா அது மாதிரி பிரச்சனை எடுக்க வேண்டியது அதான் உண்மையாக அது பணியின் சிறப்பாக இருக்கும் அதாவது வந்து போனால் உங்கள் உழைப்பு வீண் போயிடாது பொழுக்கு கலங்கு ஏற்படலாம் அதனால் அதாவது தைரியமாக இருக்கலாம் கணவன் மனைவி சண்டை சச்சரவு ஏற்படலாம் தேவையில்லாத சந்தேகம் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் சந்தேகத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துங்க அது மட்டும் இல்லாமல் அது ரத்த சோகம் கூட கொஞ்சம் ஏற்படலாம் அதனால் மருத்துவரை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும் வயிற்று வலி ஏற்படலாம் யூரியா கிரியோட்டின் சம்மந்தமான அதாவது இது சொல்லுவாங்க இல்லையா கிட்னி சம்மந்தமான நோய் கன்னிராசி அன்புகளே எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொஞ்சு வரை உங்களுக்கு வந்து ராஜ்யோகம் ஏற்படும் கவலையே பட தேவையில்லை உங்கள் ஜாதக ரீதியாக அதாவது தசா புத்தி சிறப்பாக இருந்தால் இந்த வருஷம் ஒன்றரை வருஷ காலம் உங்களுக்கு யோகமாக தான் இருக்கும் அதனால் கவலை ஆறாம் இடம் சனி வேறோம் ராஜ்யோகத்து கொடுக்கும் அதாவது எட்டாம் இட குரு உங்களுக்கு நடக்குது அஷ்டம குரு சில பிரச்சனைகள் வரலாம் அதுக்கப்புறமா டிசம்பருக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு வந்து குரு ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அதனால் மேலும் மேலும் ராஜயோகமாக இருக்கும் அதனால் கவலைப்படவே தேவையில்லை ஆறாம் இட சனி சும்மா கொட்டி கொடுப்பாரு கோச்சாரீதி அவங்களுக்கு ஏழாம் இட ராகு சும்மா இந்திர போக மாதிரி இந்திர மாதிரி வாழ்வீங்க அதனால் தை நம் தைரியமாக இருக்கலாம் கன்னிராசி என்பர்கள் ஜாதகமே இல்லாமல் என் குலதெய்வமான முனிஷலால் ஒரு முகத்தை பார்த்தும் கைதைக்கு பார்த்தும் நீங்கள் மனதில் நினைத்து வந்ததை நேரில் பார்த்தது போல் பளிச்சென்று பலன் சொல்லி அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு காண்பதால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர் நன்றி வணக்கம்